எல்லாரும் ஒன்ஜிபி சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னப்பா? அதுவா, நான் பார்த்த ஒரு கொடுமையான கதையை சொன்னேன்னா உனக்கு புரியும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். கதைனா ஒரு ஊரில் ஒரு ராஜா தானே அமைக்கும். எதுவும் அவன் தனியாக ராஜான்னு நினச்சிக்கிட்டு திரியிறவன் கதை தான். நீ கேளு. அப்படியா? அப்படி சொல்லு. ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டு இது 300 ரூபாய்க்கு 3 மாசம் தரான். இது சண்டால அதே காசுக்கு 30 நாளைக்கு தான் தரான். இதையே வாங்கிடுவோம். இதான் பெஸ்ட் ஸ்கீம். இதை வாங்குறோம், நெட்டை போடுறோம், மோச்சா போடுறோம். பிளானா நல்லா பார்த்தவங்க ரோட பார்க்கலையா? வணங்க பாசே. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. யாரோ சிம்மியும் ஃப்ரீயாக கொடுத்து ஓசியா நெட்டையும் தராங்களாமே, அது இதுனா பாருங்க. 84 டேஸ் உங்களுக்கு வந்து டெய்லி 1 GB டேட்டா வரும். அன்லிமிட்டட் கால்ஸ் ஃப்ரீ, SMS டெய்லி, அன்லிமிட்டட் SMS ஃப்ரீ. நமக்கு ஏதோ ஆளு இருக்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை, என் ஃபீலிங் சொன்னேன். சரி, அது நல்ல ஸ்கீம் தானே பாஸ்? நல்ல ஸ்கீம், பெஸ்ட் ஸ்கீம். 1 மாதம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு போனால் போச்சு, நெட்டுக்கு தானே வரேன் பாஸு. பதினோரு மணி தான் ஆகுதா, டேட்டா எவ்வளோ இருக்கேன்? இன்னும் 600 MB இருக்கா? 600 எப்படி காலி பண்ணுறது? மசாலா பார்க்க வேண்டியதான். டேய் மச்சான். இல்லை மச்சான், இப்போ தான் ரீசார்ஜ் பண்ணுறேன். 1 GB எப்படி காலி பண்ணுறது இல்லை, அதான் நான் கால் பண்ணேன். ஆமாம் மச்சான், அப்போ மூடிட்டு காலை கட் பண்ணுறா. தலைவலி ரொம்ப கின்னு இருக்குண்ணா, மாத்திரை ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்க. இந்தாங்கண்ணா வரணா. கண்ணு ரொம்ப வலியா இருக்கு, டெஸ்ட் பண்ணுங்கக்கா. அத்தாடி, கண்ணாடி போட வச்சிருவாங்களோ? அதே எடுங்க. இதுக்கு முன்னாடி போட்டது இல்லக்கா? ஆமாக்கா, இப்பதான் போடுறேன். வேற எடுங்கக்கா, வேற எடுங்க, அது எடுங்க, காட்டுங்க, போடுவோம். இது எடுங்கக்கா, என்னக்கா நீங்கள் டைமிங்கை மிஸ் பண்ணுறீங்களே, கொடுங்க. இது லேட்டஸ்ட் மாடல் அக்கா. அந்த ரேட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கக்கா. 19,000 பில்லு. 19,000ஆ? இப்போ இருக்கா 15,000 சொன்னீங்க. ஃப்ரேமோடு சேர்ந்து டோட்டலாக 19,000 பில்லுக்கா. கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கக்கா, ஆடி தள்ளுபடி வேறு வருதுக்கா. நீங்கள் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணதாக்கா இந்த மாதம் என் வண்டியே ஓடும். இதுக்கு மேலே குறைக்க முடியாது. 19,000 ஒன்லி அக்கா. மொபைல் பார்த்துட்டே இருந்தால் கண்ணு போயிடுமா? சரி, அப்புறம் என்ன ஆச்சு? ஒரு நல்ல டாக்டரை பார்க்க போனான். என்ன தம்பி? நல்ல ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு மாமா ஹாஸ்பிட்டலுக்கே வந்தாங்க. ஏய் கண்ணு, அதெல்லாம் ரொம்ப வீங்கி போயிருக்கு, உட்காருங்க. சார் காது கழுத்து எல்லாம் லாக் ஆகி போய் கிடக்கு சார். அப்புறம் மொபைல் எப்பயுமே அன்லாக் பண்ணி வச்சுருந்தா இப்படி தான் ப்ராப்ளம் வரும். சார் கழுத்து வலிக்குது சார்.
இதை டெஸ்ட் பண்ணுமே. எங்கே அந்த டார்ச்சை? ஆ சார், அது ஃபோன் சார். டாக்டர் நாங்கள் எதனால யூஸ் பண்ணலாம்? நான் சொல்கிறது நீங்கள் தான் கேட்கணும். எங்கே ஆக்காட்டு? ஐயா, ஏன் காதை பார்க்குறேன், கண்ணலில் பார்க்கணும். அதான் போச்சே எல்லாம். தம்பி, கண்ணுக்கு ஒரு கண்ணாடி போடணும், கழுத்துக்கு ஒரு பெல்ட்டு போடணும், காது போச்சு பாதி, அதுக்கு ஒரு மிஷினை வைக்கணும். போய் அந்த டாக்டரை போய் பாரு, அடுத்த ரூமில் இருப்பார். எங்கே சார் போகணும்? அதான் அடுத்த ரூமில் இருப்பார், போய் பாரு அந்த ரூமில். அடுத்த ரூம்லையா? எப்போ பார்த்தாலும் மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு. நம்ம யூடியூப்பில் ஏதோ போட்டாங்களே. ஆ சார், என்ன சார் இங்கே இருக்கீங்க? நாங்கள் சம்பாதிக்கணுமா? உட்காருப்பா. எப்படி சார் வந்தீங்க? அதான் குறுக்கோலி வச்சுருக்கோம்ல. குறுக்கோலியா? சரி சரி, இதுக்கு அங்கேயே பார்த்துருக்கலாமே சார். ரெண்டு இடத்துல செக் பண்ணால் தானே காசு நிறையா கொடுப்பீங்க நீங்கள். இரு காதை பார்ப்போம். இரு ரைட்டு, காதுலாம் போச்சு. உங்களை மாதிரி அதுகளுக்கு தான் ஒரு செவிட் மிஷின் வாங்கி வச்சுருக்கேன் சார். என்ன சார் அது? ப்ளூடூத் மாதிரி இருக்கும், ஆனால் போட்டால் தான் காதே இருக்கும். நம்மள என்னமோ செய்ய பார்த்துக்கோ சார். சார், இந்த காது சார். நல்ல வேலை சொன்னேன், இல்லாட்டி அந்த காதும் போயிருக்கும். பார்த்தியா, அப்படியே ப்ளூடூத் மாதிரி ஸ்டைலாக போட்டுக்கலாம். அப்படியே காலேஜ் போகலாம் வரலாம். காலர் என்ன பொண்ணுங்கலாம் கிண்டல் எவ்வளோ சார் ஃபீஸ் வாங்குறீங்க? என்னத்தை வாங்க போகிறாங்க? ரிசப்ஷனில் போய் கேட்டுக்கோ. ரிசப்ஷனா சார்? அங்கேயும் நீங்கள் தான் சார் இருப்பீங்க, இங்கேயே சொல்லிடுங்க சார். கரெக்டாக கண்டுபிடிச்ச போல இருக்க. 24,000? ஏ, உனக்காக 2,000 டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன் பா, ஸ்டூடெண்ட்னா. சார், இந்த இத்து போன ப்ளூடூத்துக்கு எதுக்கு சார் 24,000? இது ஃபுல்லாக இம்போர்ட்டட் மிஷின். போய் இம்போர்ட்டடா? போ வச்சுக்கோ, வந்தா போ, நல்லபடியாக போல்ட்டு போ. தம்பி, வாழ்க்கையில் இனிமேல் மொபைலை என்ன காரணத்துக்காக தொடக்கூடாது, புரியுதா? அத்தாடி, கழுத்தை திருப்ப கூட முடியலையே. கண்ணு காது கழுத்து மூணுமே லாக் ஆகி போய் கிடக்கே. பர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலையே. பர்ஸ் எங்க இருக்கு? பர்ஸ்ல எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. ஆத்தி, 10 ரூபா தானே இருக்கு. இது என்ன பேப்பர் பண்டலு? செக்கா இருக்குமோ பில்லு? என்ன இத்தனை பில்லு போயிட்டே இருக்கு? எவ்வளோ செலவு பண்ணி தொலைச்சிருக்கேன்னு தெரியலையே. ஃபோன் எடுத்து கணக்கு போடுவோம். எட்ரா போன? வாழ்க்கையில் நம்ம மொபைல என்ன காரணத்துக்காக தொடக்கூடாது, புரியுதா? சரி, நம்ம தான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவே, மனக்கணக்க போடுவோம். 1,000, 2,500, 3,400, 7,800, 17,000, 12,000, ஆக மொத்தம் 30,000. 300 ரூபா செலவு பண்ணி 30,000 செலவு பண்ண வச்சுட்டாரே பாவி பயலே. ஒன்னே சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆஃபர் போட்டான் பாரு, அவனை சொல்லணும். ஆஃபர் கலைஞ்சி நான் போனேன் பாரு, என்னையும் சொல்லணும். நல்லா இருப்போடா, போடா, உன்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா, இதான் 1 GB கதையா? அந்த ஃப்ரெண்டு யார்ப்பா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், அது நாம தானே.